கிரிப்டி ஃபார் யுவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உம்ரான் மாலிக், எஸ் உம்ரான் மாலிக், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிறந்த இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து ஒரு உலக கிரிக்கெட்டையே வந்து திரும்பி பார்க்க வச்சுட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ் என்ன மணி இவ்வளவு பில்டப்பா ஏன் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் 2022 உம்ரான் மாலிக்கோட வாழ்க்கையே வேற மாதிரி மாத்த போகுது அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எஸ் சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, யார் யாரோ இவரை பத்தி ட்வீட்ஸ் போடுறாங்க, ஒரு சமர் ராவான ஒரு டேலண்ட், இவரை கண்டிப்பா வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, 153 கிலோமீட்டர் பெர் அவர் வந்து ஸ்பீட் போடக்கூடிய ஒருத்தரை வந்து இப்ப அவர் திகழ்ச்சி நின்று இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாவே வந்து பார்க்கப்படுது. அதே நேரத்தில் உங்களோட ட்ரீம் என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு, ஆனா இப்போ இருக்கிற ஒரு ட்ரீம் வந்து கண்டிப்பா வந்து இந்த 155 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படிங்கறத வந்து இந்த ஐபிஎல்ல வந்து நான் போடணும் அப்படின்னு வந்து அசால்ட்டா சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தி ஸ்பீட் கன் உம்ரான் மாலிக் வந்து திகழ்ந்து நிற்கிறார். இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட நேத்திய பெர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை வந்து பேச வச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். வரப்போற T20 வேர்ல்டு கப்பில் இவர் ஒரு அங்கமாக இருப்பாரா அப்படிங்கிற டவுட் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து வந்துருச்சு. ஏன்னா மேட்சஸ் வந்து T20 வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுதுங்கிறது தெரியும். ஸோ அங்கே வந்து இது மாதிரி 155 ஸ்பீடு போடக்கூடியவங்களாம் வந்து ஒரு பெரிய இதில் வந்து திகழ்வாங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற பிச்சர்ஸுக்கு 150 ஸ்பீடு போடுறவங்கலாம் வந்து ஒரு பயங்கரமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து திகழ்வாங்க. ஸோ கண்டிப்பா T20 வேர்ல்டு கப்போட கீயா வந்து இவர் இருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. பட் இது போன வருஷம் இப்படிதான் வருண் சக்கரவர்த்தியை கூப்பிட்டு போனாங்க, பட் அவர் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. அதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி வந்துட்டு தான் போவோம். பட் வந்து உம்ரான் மாலிக் கிட்ட வந்து ஒரு பெரிய பிளஸ் என்ன தெரியுமா, அவரோட ஸ்பீடு தாங்க. அவரோட ஸ்பீடு அடிக்கணும்னு டச் பண்ணாங்க அப்படின்னா விக்கெட் விழுந்துருது, அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இன்னும் அவர் இந்தியா கேப் கூட ஆகல, ஸோ ஸ்டெயிட்டாகவே வேர்ல்டு கப் விளையாட முடியுமா அப்படின்னா விளையாடலாம் முடியும், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நடக்க போகிற சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் இருக்குல்ல, அதுலேயே உம்ரான் மாலிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ சொல்லப்படுது. எஸ் இந்திய அணியில் கண்டிப்பாக நம்ம உம்ரான் மாலிக்கை பார்க்க போகிறோம் கூடிய விரைவில் அப்படிங்கிறது தான் இப்போ கிடைச்சிருக்க மேட்டர். ஸோ சூப்பரான ஒரு விஷயம் தான். எஸ் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்கெல்லாம் பெருசாக வந்து கிரிக்கெட் எஸ்டாப்ளிஷ் ஆகாத இடம், அங்கேருந்து வந்து கிளம்பி வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னா வேற லெவல் தாங்க உண்மையுமே. நீங்க என்ன நினைக்கிறீங்க உம்ரான் மாலிக் பத்தி அண்ட் அவரோட ஸ்பீட் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணும், ஷேர் பண்ணும். அதே நேரத்தில் நம்மளோட கிரிக்கெட் ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணும். ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனில் தன் பாக்குற பிஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.